ஹலோ மக்களே, இன்றைய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். நன்றி சொல்லி பாடுகிற இந்த சங்கீதம்தான் இன்றைய வசனங்க. அவருடைய செய்கைகள் எப்பவுமே மகத்துவமானவைகள். ஒவ்வொரு நாளும் நம்ம நடந்து வந்த பாதைகளை நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் நமக்கு அவர் செஞ்சிருக்கிறாரு. எல்லா நன்மைகள்லையும் அவர் நம்ம கூடயே இருந்திருக்கிறாருங்க. இன்னைக்கு சண்டே, எல்லாரும் நிச்சயமா ஆலயத்துக்கு போவீங்க. நான் எதுக்கு ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க போக போறது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுன்றத மறந்துடாதீங்க. ஒருவேளை எனக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னா கூட, நீங்க செய்ய போறதுக்காக நன்றின்னு சொல்லி போய் ஆண்டவரோட ஆலயத்துல அவரை துதிச்சு பாடுங்க. அவருக்கு அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குங்க. அவரோட கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமா நம்மளோட வாழ்க்கையில நடந்திருக்கு. எதுவுமே செய்யலன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க இந்த பூமிக்கு பத்திரமா வந்ததே அவரோட கரத்தின் செய்கை தானே. இந்த இனிமிஷம் வரை நீங்க உயிரோட இருக்கிறதும் அவருடைய கரத்தின் செய்கை தான். ஒவ்வொரு நாளும் உங்களை அற்புதமாக, அதிசயமாக, அழகாக பாதுகாக்கிற தேவனுக்கு இன்றைய நாளில் ஆராதனைகளுக்கு சென்று நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். மனதார துதிச்சு அவரை வாழ்த்தி பாடுறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இதை தான் ஆண்டவர் நம்மக்கிட்டேயும் எதிர்பார்க்குறாரு. ஓகேவா? பை, நாளைக்கு பார்க்கலாம்.